ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளுடைய ஆன்மீக தரிசனம் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி 31வது நாள் 108 திவ்ய தேச சுற்றுலாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திவ்ய தேசம் எது அப்படின்றதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிற திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநீர்மலை. அதாவது மெட்ராஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம் தான் இந்த திருநீர்மலை. இங்கே இருக்க மொத்தம் 4 பேர் அமைஞ்சிருக்காங்க. அந்த 4 பேர் சேர்ந்து ஒருத்தராக இருக்காங்க. அந்த 4 பேரும் தனித்தனியாக இருக்காங்க, ஆனால் சேர்ந்து ஒருத்தராகவும் இருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். அந்த முதல்ல 4 பேர் இருந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவிக்ரமன், நரசிம்மன், ரங்கநாதர் மற்றும் நீரகத்தான். இந்த 4 பேரும் எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு காரண்யவனம் அப்படின்னு பேர். இந்த காரண்யவனத்தில் ரிஷிகள் எல்லாருமே தபஸ் பண்ணாங்க. ரிஷிகள் எல்லாருமே தபஸ் பண்ணதை பார்த்து பெருமாள் மனம் குளிர்ந்ததுனால இந்த இடத்துல வந்து ரிஷிகள் கிட்ட உங்கள் எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்காக தவம் செஞ்சு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெருமாள் கிட்ட ரிஷிகள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே உன்னுடைய நீர்மைத்தன்மையை பார்க்கணும் அப்படின்னு, அதாவது இலகிய தன்மை, மனம் இலகிய தன்மையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி கேட்டதுனால இந்த இடத்துல பெருமாள் நீர்மைத்தன்மையினால நீராகத்தானவும், மேலே 4 பேர் நீர்மைத்தன்மை இலகிய மனசோடவும் இருக்காங்க. ஸோ மலை, இந்த திருநீர் மலை அப்படின்னும் பொழுதே மலையில் பெருமாள் இருப்பார்னு தெரிஞ்சுவாங்க. ஆனால் மலையில் வந்து ரங்கநாதர், நரசிம்மர் நடந்தான் கிடந்தான் தெரியும். நரசிம்மர், ரங்கநாதர் மற்றும் உலகலந்த பெருமாள் இருக்கார். மலைக்கு அடிவாரத்தில் நீரவாணன், நீரகத்தான் அப்படின்னு நீலவண்ணன் இருக்கார். ஸோ இதில் மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த 4 பேருக்குமே நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேரும் சேர்ந்து ஒருத்தராக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமச்சந்திரன் தாங்க. அதாவது இந்த 4 பேருமே சேர்ந்து ஒருத்தராக வந்திருக்காங்கன்னு நான் சொன்னது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முறை வால்மீகி மகரிஷி இந்த இடத்துக்கு வந்தாங்களாம். இந்த இடத்துக்கு வந்து எல்லா பெருமாளையும் சேவிச்சாரு. சேவிச்சாலும் அவருக்கு ஒரு மனக்குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமாயணத்தை எழுதினதே வால்மீகி தான், ஆனால் நான் அவங்க ஒன்றா ராமனாக சேவிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ எல்லா பெருமாளும் ஆராய்ந்து இப்போ வால்மீகி மகரிஷிக்கு ராமனாக இங்கே இருக்காங்க. அதனால தான் 4 பேரும் சேர்ந்து ஒருவராக ராமனாக இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஊருக்கு பெயர் காரணம், 4000 திவ்யபிரபந்தத்தில் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கை ஆழ்வார் தான். இந்த இடத்துல ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் வந்து பாட்டு பெருமாளை பற்றி பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. வர வழியில் இந்த மலையில் மொத்தமாக மழை தண்ணீர் சூழ்ந்து இருந்துதான். அதனால் 10 நாள் ஆகிட்டுதான் இவர் பாடுறதுக்கு. ஸோ மலையை சுற்றி நீர் இருந்ததுனால திரு நீர்மலை அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் 2வது இடம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவடந்தை நித்திய கல்யாண பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகமே இங்கே தாங்க. நான் ஏன் இந்த இடத்துக்கு உலகமே இங்கே தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா, நித்திய கல்யாண பெருமாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலவர் யாருனாக்கா பூவராகர் அப்படின்னே சொல்லலாம். திருவடந்தை, வலது பக்கம் தாயார் இருக்கிறதுனால திருவடந்தை அப்படின்னு பேர். திரு இடந்தை, அதாவது இந்த கோயிலுக்கு பின்னாடியே திரு இடந்தை, அதாவது இடது பக்கம் தாயாரை வச்சிட்ருப்பார் பெருமாள். இந்த ஊருக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பலி அப்படின்ற ஒரு ராசா அரசர் தான். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டையில் தேவர்கள் பக்கம் அதிகமான பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்ச தேவர்கள் எல்லாருமே பலின்ற ஒரு அரசனை வந்து தன் பக்கம் சேர்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் பலின்ற அரசர் சேர்த்துக்கலை. அது எப்படியோ கஷ்டப்பட்டு தேவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பலின்ற மகாராஜா வந்து தேவர்களையே வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவங்கக்கிட்ட போர் பண்ணி தேவர்களையே வெற்றி அடைஞ்சனால அந்த மகாராஜாவுக்கு ஒரு சாபம் வந்துடுது. அந்த சாபத்தை போக்குறதுக்கு பெருமாளை வேண்டி இந்த இடத்துல வந்து தவம் இருக்கார். இந்த இடத்துல தவம் இருக்கும்பொழுது சாபத்தை தீர்க்கறதுக்கு பெருமாள் பூவராகராக வந்தாரு. பூவராகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்யகசிபு அப்படின்ற நரசிம்மனால் வதைக்கப்பட்டவர் உடைய தம்பியான இரண்யாட்சனை வதைத்தவர் தான் பூவராகர். ஸோ இந்த இடத்துல பூவராகர் இடது பக்கத்தில் திருவடந்தை, வலது பக்கத்தில் தாய் இருக்கிறதுனால இந்த இடத்துல பூவராகராக மகா பலி அப்படின்ற அரசருக்கு காட்சி அளித்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளுக்கிய நித்திய கல்யாணர் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போது உண்மையிலேயே சொல்ல போனாக்கா நித்திய கல்யாணம் அப்படின்னாக்கா ஏழுமலையில் இருக்க ஸ்ரீனிவாசருக்கு தான் நடைபெற்று வருது. ஆனால் இந்த பெருமாளுக்கு ஏன் நித்திய கல்யாணர் அப்படின்ற பெயர் வந்தது பார்த்திங்கனாக்கா ஒரு மகரிஷி தான் காரணம். அந்த மகரிஷி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குனி அப்படின்ற ஒரு மகரிஷி. அந்த குனி அப்படின்ற மகரிஷி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஒன்றா இரண்டா இல்லை, 360 குழந்தைகள் பிறக்குது. இந்த 360 குழந்தைகளுக்கும் நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவர் ஒரே சோகத்தில் இருக்கார். அப்போ ஒரு மகரிஷிக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்பொழுது இந்த இடத்துக்கு போய் நீ பெருமாளை வேண்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்பொழுது ஒரு நாள் ஒரு அழகான வாலிப இதில் வந்த பெருமாள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி 2வது நாள் 3வது நாள் வந்தார். 360வது நாள் வரும்பொழுது பெருமாள் எல்லா மனைவிகளையும் கூட்டின்னு வந்துடுறாரு. ஆனால் எல்லா மனைவிகளும் வந்து ஒரே ரூபமாக வராங்க. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல தாயாருக்கு அகிலாண்ட தாயார் அப்படின்னே பெயர் வந்தது. அதனால தான் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த 2 இடமும் ரொம்பவும் ஆச்சரியமான இடம். ஸோ இந்த 2 இடமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு